ஆர்வமுடைய இளம் படைப்பாளிகளை ஊக்குவிக்கும் விதமாக கோவை கிளஸ்டர் ஸ்டுடியோ மற்றும் பிரபல ஆஹா ஓடிடி தளம் ஆகியோர் இணைந்து யங் கிரியேட்டர் சமிட் என்னும் புதிய பயிற்சி பட்டறையை துவங்கியுள்ளனர். சினிமா என்ற பெரிய திரையில் வாய்ப்புக்காக இயங்கிய ஒரு காலம் இருந்த நிலையில் நவீன தொழில்நுட்பத்தின் அசுர வளர்ச்சியால் கலைத்துறை தற்பொழுது வேறு ஒரு பரிமாணத்தில் அனைவருக்கும் வாய்ப்புகளை அள்ளி வழங்கும் துறையாக மாறியுள்ளது. குறிப்பாக ஓடிடி தளங்களின் வருகை சினிமா துறையின் பன்முகங்களை வெளிக்கொண்டு வர துவங்கியுள்ளன. அந்த வகையில் பிரபல ஓடிடி தளமான ஆஹா கோவை கிளஸ்டர் ஸ்டுடியோவுடன் இணைந்து புதிய படைப்பாளிகளுக்கான பயிற்சி பட்டறையை துவங்கியுள்ளனர். கோவை கிளஸ்டர் ஸ்டுடியோ வளாகத்தில் நடைபெற்ற இதற்கான துவக்க நிகழ்ச்சியில் ஆஹா ஓடிடி தளத்தின் தலைமை செயல் அதிகாரி அஜித் ஆக்ரோ மற்றும் கிளஸ்டர் ஸ்டுடியோ நிறுவனர் அரவிந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய யங் கிரியேட்டர் சமிட் என்னும் பயிற்சி முகாமை துவக்கி வைத்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக பிரபல இயக்குனர் நெல்சன் வெங்கடேஷ் கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது அவர் தற்பொழுது இளம் படைப்பாளிகளின் திறமையை வெளிக்காட்ட ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அந்த வகையில் தற்பொழுது ஆஹா ஓடிடி தளம் இளம் படைப்பாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என தெரிவித்தார். தற்பொழுது கோவை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் சினிமா துறையில் தவிர்க்க முடியாத சென்டராக இருப்பதாக கூறிய அவர், இதுபோன்ற முயற்சிகள் இன்னும் கூடுதலாக புதிய இளம் படைப்பாளிகளுக்கு வாய்ப்பாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்த பயிற்சி பட்டறையில் திரைப்படம், குறும்படம், வெப்சீரிஸ், ஆவணப்படம் போன்ற வடிவங்களில் ஓடிடி தளங்களுக்கு எவ்வாறு வடிவமைப்பது, எவ்வாறு சமர்ப்பிப்பது போன்றவை குறித்தும், மேலும் எழுத்தாளர்கள் சுபா மற்றும் இயக்குனர் வெங்கடேசன் ஆகியோர் மாஸ்டர் கிளஸ்டர்களை நடத்த உள்ளனர். கதைகளை தயார் செய்து வைத்திருப்பவர்களின் இளம் படைப்பாளிகளின் சிறந்த கதை சுருக்கம் தேர்வு செய்யப்பட்டு ஆஹா ஓடிடி தளம் ஒரிஜினலாக எடுக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. கிளஸ்டர்ஸ் மீடியா காலேஜும் ஆஹா ஓடிடி தமிழ் நிறுவனமும் சேர்ந்து யங் கிரியேட்டர் சமிட் அப்படின்னு ஒரு 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 நல்ல விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இப்போ இன்றைக்கி ஓடிடி தளங்களுடைய வருகை வந்து அதிகமாகிட்டே வருது, அதை பார்க்குறவங்களோட எண்ணிக்கையும் கூடுதலாகிட்டே வருது. அதில் வரக்கூடிய கண்டென்ட்டும் பார்த்திங்கன்னா நிறைய கண்டென்ட் வந்துட்டுருக்கு, என்னென்னு பார்க்க முடியாத அளவுக்கு வந்துட்டுருக்கு. இதில் ஆஹா தமிழ் ஓடிடி நிறுவனத்துடைய இந்த முயற்சி எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னா, எங்களை தேடி வர்ற கதைகளை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு இல்லாமல், கதைகளை தேடி நாங்கள் போகிறோம். தமிழ்நாட்டினுடைய எல்லா இடுக்குகளிலும் இருக்கக்கூடிய கதைகளை வந்து நாங்கள் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க கோயம்புத்தூருக்கு வந்து, இங்கே இருக்கக்கூடிய படைப்பாளிகள் நீங்கள் எங்களுக்கு கதை எழுதி கொடுங்க, அதை நாங்கள் செலக்ட் பண்ணி ஒரு கதையை வந்து இயக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தர்றோம், அதுக்கான முதலீட்டை நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல முயற்சி, எல்லா ஓடிடி தளமே இதை செய்யணும்னு நான் விரும்புகிறேன். இப்போ நான் ஒரு படைப்பாளியாக தமிழ் சினிமாவில் படங்கள் பண்ணும்பொழுது ஒரு இயக்குனரை சந்தித்து ஒரு கண்டென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எந்தளவுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கிறது, ஒரு ப்ரொடியூசரை சந்தித்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு எந்தளவுக்கு சிரமமாக இருக்குன்னு நமக்கு தெரியும். என்னோடய முதல் படம் ஒரு நாள் கூத்தாக இருக்கட்டும், இல்லை என்னோடய ரெண்டாவது படம் மான்ஸ்டராக இருக்கட்டும், இல்லை வேறு ஃபரானாக இருக்கட்டும், எனக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடச்சிட்டாரு. ஆனால் என்னோடய நண்பர்கள் நிறைய பேர் இன்னும் வந்து ஒரு தயாரிப்பாளருக்காக போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கவலையை எடுத்துகிட்டு ஒரு ஓடிடி நிறுவனம் உங்களுக்கான ஆடியன்ஸும் கொடுக்குது, உங்களுக்கான ஒரு தயாரிப்புக்கான முதலீட்டையும் கொடுக்குற பட்சத்தில் இது ஒரு நல்ல முயற்சியாக நான் இதை பார்க்குறேன். ஆஹா தமிழோட இந்த முயற்சி நல்ல முயற்சியாக பார்க்குறேன். இது நிச்சயமாக வந்து கோயம்புத்தூர் மக்கள் பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இளம் படைப்பாளிகள் இதை பயன்படுத்திப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இதில் ஒரு என்ன மாதிரி கண்டென்ட் வரப்போகுதுங்கிறத பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அது டெஃபினட்டாக புதுசாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும். ஏன்னா கோயம்புத்தூருடைய அந்த டேலண்ட் பூல் வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான டேலண்ட் பூல். அது சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்களாக இருக்கட்டும், இல்லை அதில் வந்திருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், பெரிய பேர் அது நம்ம இங்கே பேசுகிறதுக்கு டைம் இல்லை, பட் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வருங்கிறதுல நான் நம்புகிறேன். ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். இந்த மாதிரி ஆஹா தமிழ் வந்து இன்னும் பல மாவட்டங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிரியேட்டர் சமிட்டை நடத்தணும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பகுதிகளிலிருந்தும் கதைகள் வெளியில் ஆஹா தமிழில் வரணும் அப்படின்னு நான் இந்த நிறுவனத்துடைய தலைமை செயலதிகாரி திரு அஜித் தாக்கூரை வந்து கேட்டுட்ருக்கேன். அவருக்கு நான் என்ன சொன்னேன்னு இப்போ புரியாது, நான் அப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் சொல்லிக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ கிளஸ்டர்ஸ் மீடியா டீம் ஃபார் திஸ் அண்ட் ஆஹா ஃபார் இன்வைட்டிங் மீ டு திஸ் கிரியேட்டர் சமிட். அண்ட் ஆக்சுவலாக நான் சொல்லியிருக்கேன், இப்போ எல்லா ஓடிடி தலைமை பார்த்தீங்கன்னா வந்து லீடை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வச்சுருக்காங்க, அதுக்கு வந்து ஆட்களை வந்து வேலைக்கு வச்சுருக்காங்க, அவங்க மீடியாவிலேருந்து தான் அந்த இடத்துல வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ நம்மளுடைய நெட்ஒர்க்கிங் திறமை மூலமாக அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் யார் வேலை செய்கிறாங்களோ அவங்கள அணுகி அவங்கக்கிட்ட இந்த கண்டென்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். என்னுடைய புரிதல் அளவில் பெரும்பான்மையாக அவங்களோட சினாப்சிஸோ இல்லை பிச்டெக்கோ அதை சப்மிட் பண்ணுறதுக்குன்னு அவங்க ஒரு இமெயில் முகவரி கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லாரையும் நேரில் சந்தித்து கதை கேட்குறதுங்கிறது ப்ராக்டிகலி நடக்காத ஒரு காரியம். ஸோ அதனால் உங்களுடைய கதையை ஒரு நல்ல சினாப்சிஸாக ஒரு பிச்டெக்காக நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதை அவங்களுக்கான அவங்க கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த இமெயில் ஐடியிலையோ
இல்லை அதற்கான முகவரிக்கும் நீங்கள் அனுப்புறது தான் வந்து சிறந்த முதல் படியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓடிடி தளங்களோட எதிர்பார்ப்பு என்னமா சார் இந்த தற்போது காலகட்டத்தில்? ஆக்சுவலாக இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஓடிடி தளங்கள்லேருந்து இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஓடிடி தளங்கள் யாராக இருந்தாலும் மார்க்கெட் பெனட்ரேஷன் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஒரு ஓடிடி தளம் வந்து அவங்களோட ப்ரைஸை மாற்றி வச்சதாக இருக்கட்டும், அமேசான் மாதிரியான ஒரு ஓடிடி தளங்கள் வந்து அவங்களோட கண்டென்ட்டை வந்து இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணதாக இருக்கட்டும், எல்லா மாவட்டங்களுக்குள்ளே உள்ளே போகணும் அப்படின்னு அவங்க முயற்சி செய்கிறாங்க. இப்போ இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-25% வந்து ஓடிடி மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வருது. இன்றைக்கி 3/1 இந்தியாவில் வந்து ஓடிடி கண்டென்ட் பார்க்குறதா சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னும் இப்போ 140 கோடி பேர் 130 கோடி பேர் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அவங்கள ஒரு 60% பேர் 70% பேர் ஓடிடி பார்க்குற சூழல் உருவாகிற பட்சத்தில் இது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டாக உருவாகுது. ஸோ அதற்கான ஆரம்பகட்ட பணிகள் தான் இந்த நம்ம ஓடிடி இண்டஸ்ட்ரி இருக்கிறதா நான் பார்க்குறேன்.